நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்படியாய் நாம் ஜெபித்து, கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். பரலோக தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீ தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த டிவி மூலமாய் உடைய வார்த்தைகள் ஒலிபரப்பப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய வார்த்தையின் வல்லமை இன்னும் பலமாய், எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளும் பலமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதி காத்துக்கிறேன். எங்களோடு பேசி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அற்புதத்தின் இரவு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அற்புதத்தின் இரவு. ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும், ஒரு இரவு போதும். அற்புதம் செய்வதற்கு ஒரு இரவு போதும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். நம் ஆண்டவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். பாருங்க, யாருக்கு ஒரு இரவில் அற்புதம் செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் பார்ப்போமானால், வேதத்தில் அநேகர் இரவில் ஜெபித்தார்கள். இயேசுப்பா ஜெபித்தாங்க, எல்லா பரிசுத்தவான்களுமே ஜெபித்தாங்க. அதில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஒரே அதான் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஆதியாகமம் 32:22 பார்ப்போமானால், ஆதியாகமம் 32:22 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு ராத்திரியில் எழுந்திருந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். இந்த நாட்களில் நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் கடைசி நிமிஷ துளியில் வந்து நிற்கிறோம். மிகவும் தேவை ஜெபம். அநேகர் இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம், இன்னும் நமக்கு ஜெபம் தேவை. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு இரவில், அநேக இரவை நீங்கள் ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஜெபிக்காமலும் தூங்கலாம். ஆனால் கர்த்தந்த நாளிலே உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு யாக்கோபை போல ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு அந்த 22 எழுதியிருக்கிறது, யாக்கோபு ராத்திரியில் எழுந்திருந்து எல்லாவற்றையும், பாரம், குடும்ப பிரச்சனை, குடும்ப பிள்ளைகள் எல்லாவற்றையும், தனியே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். நம்ம அநேகமா அந்த வேதத்தை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டு இந்த நாளில் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், யாக்கோபை போல நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த வேத வசனம் சொல்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், தனித்திருந்து ஜெபித்தான், போராடி ஜெபிக்கிறான், பெற்றுக்கொள்ளுவரை ஜெபிக்கிறான், அழுது ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான், விட மாட்டேங்கிறான். பாருங்க, அந்த புருஷன் வந்து அந்த வசனம் அப்படி சொல்கிறது, ஒரு புருஷன் வந்தார் என்று விட மாட்டேங்கிறார், விடாம ஜெபிக்கிறார். இப்ப இந்த நாட்களில் நானும் நீங்களும் கூட நேக வேளையில் நாம் அந்த ஜெபத்தை கர்த்தரதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிப்போம் ஆண்டால் 32:27 ஆண்டவர் கேட்கிறார், அவர் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். கேட்ட உடனே யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். ஏமாற்றுக்காரன், யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்று பொருள். அவன் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொண்டான். இந்த நாட்களில் நானும் நீங்களும் கூட இன்னைக்கு யாரை சொன்னாலும், யாரிடம் பேசினாலும் தவறை சொல்லும்போது பிள்ளைகளுக்கு, நம்ம சொந்த பிள்ளைகளே கேட்பதில்லை, நாமளே நம்ம யாராவது நம்முடைய தவறை சுற்றி காட்டினால் சொல்லுவோம், நம்மளுக்கு கவலையாக இருக்கும், வேதனையாக இருக்கும், கோபம் வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறது பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் கேட்டவுடன் அவன் சொல்லுகிறான், யாக்கோபு என்றான். அவனுடைய ஒரு ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான், அந்த காரியத்தை அவன் ஒத்துக்கொண்டான். இந்த நாளில் கூட நம்ம அநேக வேளையில் ஆண்டவரை ஏமாற்றுகிறோம். எப்படி ஏமாற்றுகிறோம்? ஆண்டவர் இன்றைக்கி ஜெபிக்கிறோம், நாங்கள் நாளைக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டே தான் இருக்கிறோம். எத்தனை நம் வேத வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்வார், ஞாயிற்றுக்கிழமை பேசுவார், நம்மகிட்ட வேதத்தின் மூலமாக பேசுவார், பேசினாலும் நாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஒருவேளை இந்த வேளையில் கூட யாக்கோபை போல நானும் நீங்களும் ஏமாற்றிக்கொண்டு இருப்போமானால்,
இந்த நாட்களில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு இரவில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம ஜெபத்துக்கு பதிலெல்லாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நல்லது. ஆனால் பாருங்க, வேதம் வாசிப்பதில் ஒன்று, ஜெபம் பண்ணுவதில் ஒன்று, ஊழியம் செய்வதில் நாம் ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் கீழ் இன்றைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அநேக வழியில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களை நம்பலாமா, நான் சொல்வதை நீங்கள் செய்வீங்களா. பாருங்க, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்தார், நியமங்களை கொடுத்தார், அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் நாம் எத்தனை முறை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நான் ஜெபிக்கிறோம், நாங்கள் பொருத்தனை பண்ணுறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் சொல்லிவிட்டு வருவோம். ஆனால் நாம் அதற்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், அதுதான் இல்லை. கீழ்ப்படியாமல் தான், கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் தேவ ஜனங்கள் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிய கீழ்ப்படிய கர்த்தர் நம்மளை மேல்படிக்கு கொண்டு போவார். கீழ்ப்படியாத ஒருவேளை வேதத்தில் நம்ம அநேகரை பார்க்கலாம். ஏவாளை பார்க்க முடியும், கீழ்ப்படியாத ஏவாள். அநேக வேதத்தில் கேவையோ நான் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாததுனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். இந்த நாளில் கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அர்ப்பணித்து என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து இரவில் ஒரு யாக்கோபை போல நீ ஜெபித்து ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் இதுவரைக்கும் நான் ஜெபிக்கலப்பா, இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியலை, இதுவரைக்கும் நான் ஊழியம் செய்யலை, இதுவரைக்கும் நான் வேதம் வாசிக்கலை, இதுவரைக்கும் நான் பொருத்தனை பண்ணினதை நான் செய்து முடிக்கவில்லை என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, நீங்கள் அதுக்கு கீழ்ப்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் பெயரை மாற்ற வருகிறார். எப்படி மாற்ற வருகிறார் என்று வாசிப்போமானால், ஆதியாகமம் 32:28 ஆண்டவர் யாக்கோபின் பெயரை மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பெயர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை எல்லாம் மாற்றி பாருங்க. பெயர் ஒருவேளை சிலருக்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான பெயராக இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து மிகவும் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பெயருக்கு தகுந்தபடி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெயரை மாற்ற விரும்புகிறார். எப்படி மாற்ற விரும்புகிறார்? இதுவரைக்கும் இருந்த சாபம், ஒருவேளை தடைகளினால் உங்களுடைய குடும்ப சாபம், பலவீன சாபம், பரம்பரையாய் வருகிற சாபங்கள் எல்லாம் மாற்றி உங்களை இஸ்ரவேல் சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சந்ததியாக மாற்ற விரும்புகிறார். இந்த நாளில் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இன்றைக்கு இரவு, இதுவரைக்கும் நீங்கள் இரவில் தூங்காமல் தூங்கி தூங்கி கழித்திருக்கலாம். இன்றைக்கு இரவு தேவ சமூகத்தில் ஓடி வாருங்கள். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் செபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என் குடும்ப சாப பெயரை மாற்றி, இதுவரைக்கும் பரம்பரையாய் வந்த சாபங்கள், பரம்பரையாய் வந்த மரணங்கள், பரம்பரையாய் வந்த பயங்கள், பரம்பரையாய் வந்த கடன்கள், பரம்பரையாய் வந்த இல்லாமைகள், பரம்பரையாய் வந்த குழப்பங்கள், பரம்பரையாய் வந்த பிரிவுகள், பரம்பரையாய் வந்த குடிகள் எல்லாம் இன்றைக்கு என் குடும்பத்தில் சாப பெயரை, யாக்கோபு எத்தன் என்கிற பெயரை என் குடும்பத்தை விட்டு மாற்றி இஸ்ரவேல் என்று தேவ சந்ததியில் 12 கோத்திரத்தில் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு வரும் என்று ஜெபிப்பீர்களா? கர்த்தரும் ஜெபத்தை கேட்கிறவர், என் நாமத்தினால் எங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதுவரைக்கும் வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு இதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது, அன்று எங்கள் குடும்ப சாபம் இன்றைக்கு மாறட்டும், நான் ஏமாற்றி விட்டேன் ஆண்டவரே. அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அதையும் நாம் ஏமாற்றி விடுகிறோம். இல்லை, கர்த்தருக்கு கொடுப்பதை கொடுப்பேன் என்று சொன்னோமானால் நாம் கொடுத்தே ஆக வேண்டும். பொருத்தனை பண்ணாதிருந்தால் பாவம் இல்லை, பண்ணினால் அதை செய்தாக வேண்டுமா? செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் கொடுப்போம் என்று பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யவில்லை, ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமே. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், இன்று இரவில் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததிக்கும் நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதான் பக்தன் சொல்றாரு, ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தங்கொண்டீரன் இயேசையா, துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தேனேயா அத்தனையும் என் பாவமல்லோ.
கத்துனேவும் அன்பு கீடாய் நித்தும் உம்மைனா சேவிப்பே. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஏமாற்றி விட்டேன். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வருவேன் என்று சொன்னேன், அடுத்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் வருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். அப்பா, ஜெபிப்பேன் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னை உங்களுடைய சமூகத்தில் இந்த ராத்திரியில் என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றுமாண்டவரே. நான் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறேன், இனி நான் ஜெபிப்பேன், இனி எனக்கு என்னுடைய குடும்பத்தின் சாபங்கள் எல்லாம் மாறி ஆசீர்வாதத்தின் ஊற்றாய். ஓ 12 என் தேவஜனமே, யாக்கோபு தான் 12 விதமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். பரலோகத்திலே 12 வாசல், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலாகிய அப்போஸ்தலர் 16:23 23 அப்படி எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். பாடுகளின் நடுவே துதித்த பவுலும் சீலாவும். அருமையான இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாமும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை நமக்கு சில பாடுகள் வரும்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், நாம் பாடுகளை வழியாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தருக்கு ஒரு விசேஷ மகிமையான கிரீடத்தை தருகிறார். இங்கே பவுலை சீலாவையும் அநேக அடிகள் அடித்து தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சிறைச்சாலைக்காரர்கள் பத்திரமாய் பாதுகாக்க முடியாது, அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு உட்காவல் அறையிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்கிறது. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடந்தது என்ன? காலை மாட்டி வைத்திருக்கிறது. அடி மட்டும் போது, அடி மாத்திரம் அல்ல, கால்களை மாட்டி வைத்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாடுகிறதுல அத்தனை விசேஷம் இருக்கிறது. பக்தர் பாடினார் பாடுகிறார் அல்லவா, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலை. இன்னைக்கு அநேக வேளையில நம்ம பாடுகிறோம், பாடுகள் மத்தியிலே பாடுகிறோமா? இப்ப நீ தந்த பாடுகளுக்காக நன்றி ஆண்டவர அப்படி சொல்லும் போது, கர்த்தர் எல்லா பாடுகளையும் ஒருவேளை தொழுமரத்திலே மாட்டி வைத்த எல்லா காரியங்களும் அதிர்ந்து போகத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. என்ன நடக்குது பாருங்க, வேதம் சொல்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. சிறைச்சாலையை விட்டு வெளியே வர முடியாது. நமக்கு தெரியும் சிறைச்சாலையில் உள்ளே லாக் பண்ணியாகும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இதை பார்த்த கர்த்தருடைய செயலை கண்ட சிறைச்சாலைக்காரன், குடும்பத்தார் ரட்சிக்கப்படுகிறார்கள், எனக்கு அன்பானவர்களே விடுதலை பெற்றார்கள், மற்றவர்கள் கேட்டவர்கள், அந்த பக்கத்துல இருந்து கேட்டவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்தார்கள். அதை பார்த்தவன் ஓடி வர்றான் பாருங்க, எப்படி கேட்கிறான், எப்படி சொல்றாரு பாருங்களேன். வசனம் அப்படி சொல்கிறது, ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றா? எனக்கு அன்பானவர்களை, பாடி துதி செய்ய. ஒருவேளை நான், எனக்கு பாடலே வராது சிஸ்டர், எனக்கு பாடலே பாடிக்க தெரியாது, இல்லவே இல்லை. ராகமோ ராகமல்லையோ, அநேக பரிசுத்த பாடல்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பரலோக பாடல்களை தந்திருக்கிறார். இந்த பாடல்களை பாடி பாடி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆண்டவர், இந்த பாடல்களுக்காக நன்றி என்று நாம் பாடி பாடி கர்த்தரை துதிக்கும் போது, எங்களை மறவாத தெய்வமே என்று நீங்க பாடி ஒவ்வொரு பாடலையும் பாடி பாடி கர்த்தரை துதிக்கும் போது நடந்தது என்ன? சிறைச்சாலை கதவுகள் சடுதியில, நாளைக்கல்ல இந்த இரவு, இன்றைக்கு இரவு தேவச்சனமே. ஒருவேளை நீங்கள் சிறைச்சாலை போல கட்டப்பட்டிருக்கலாம், ஒன்றுமே நடக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியினர் சொல்கிறார், கர்த்தரை பாடி. பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடி ஜெயத்தை எடுத்தார்கள், பாடினார்கள். ஒருவேளை அடிமை வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை நான் பாடி பாடி கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஒரு பாடல ரெண்டு அற்புதம் நடக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், யாத்திராகவும் 15 எழுதியிருக்கிறது, ரெண்டு பாடல் ஒரு பாடல் ரெண்டு அற்புதம் நடக்கும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை எல்லாம் அதிர்ந்தது. ஓடி வர்றான், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதற்கு அவர்கள் சொல்றாங்க, பவுலு சீலாவும் சொல்றாங்க, 31 அதற்கு அவர்கள், கத்ரா இயேசுக்கு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். அப்போஸ்தலர் 16:29 தேவ தாசனிடம் கர்த்தர் இருப்பதை நிரூபித்தார்.
நாம் பாடுகள் மத்தியிலே தோல்விகள் நடுவே நாம் கர்த்தரை துதித்து மகிழும் போது கர்த்தர் நமக்கு முழு விடுதலை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நம்மோடு கர்த்தர் இருபத்து இருப்பதை நிரூபிப்பார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாடுங்கள். இந்த இரவில் தூக்கவில்லையா, உட்கார்ந்து அதை இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம். பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தரை இரு கைகள் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உயிரோடு இருந்த உயிரோடு எழுந்த உயிரோடு இருக்கிற பேசுகிற நடத்துகிற விடுதலை கொடுக்கிற நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்தை ஆராதித்து ஓ அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை எப்போ நீங்கள் எவ்வளோ நன்மை செய்தீங்க ஆண்டவர், நன்மைகளின் நாயகனே என்று பாடி பாடி துதிக்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்மை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறதை அநேகர் கண்டு மகிழ்வார். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இவர்களுக்கு மட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படவில்லை, கேட்ட யாவருக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலையிலே வாடனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், ஓடி வர்றான். வந்து பாருங்க என்ன நடக்குது. இருப்பு தேவதாசனிடம் கர்த்தர் இருப்பது இருப்பதை நிரூபித்தார் நிரூபித்தார். நம் பாடுகள் மத்தியிலே தோல்விகள் நடுவிலே நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கணவனோடு பிள்ளைகளோடு தொழிலோடு திருச்சபையோடு இருக்கிறதை நிரூபிப்பார். அது மட்டுமல்ல என்று சொல்லி பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்ட மக்கள் கர்த்தரை கண்டுகொள்வார்கள். தேவச்சனமே, கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். ஒரு புறஜாதியார் பாருங்க அழைத்தார்கள். எனக்கு வந்து புரியல எதற்கு நான் கேட்டேன். கர்த்தர் சொன்ன அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 10 பாடல் பாடுங்க அப்படி என்று சொன்னார்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்யும்படி நான் கடந்து சென்றிருந்தேன். ஆண்டவரே, நான் மகிமைக்காக ஒரு 10 பாடலை பாடி ஜெபித்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒருவேளை அந்த பாடலில் ஒருவேளை அவங்களை ஆறுதல் படுத்தலாம், விடுதலை கொடுக்கலாம். எனக்கு மாணவர்களே, இந்த நாளில் ஓ பாடி துதிக்கும் போது முதலாவது அர்ப்பணம் தேவை. இரண்டாவது கர்த்தரை இன்றைக்கு இப்போ பாடுங்க. இப்போ உகாத்துங்க இடத்துல அழாதீங்க. யாரையும் பேசி நினைக்காதீங்க, எதையும் நினைச்சிக்காதுங்க. எல்லாவற்றுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா தோல்விக்கும், எல்லா கடனுக்கும், எல்லா கண்ணீருக்கும், எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா பயத்துக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லா எதிர்கால பயத்துக்கும், எல்லாத்துக்கும் துதி தான். எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து கொண்டு இருக்கிறார். பவுலுக்கும் சீலாவுக்கும் செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறார், எனக்கு செய்கிறார், பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அவர் சொன்னால் செய்வார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆதியாகமம் 26 அதிகாரம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள் 24 வசனம். கர்த்தர் ஒரு இரவில் உங்களுக்கு அற்புதம் செய்வார் தேவஜனமே. ஆமாம், ஒரு இரவு தான், ஒரு செகண்டு தான். செங்கடலை பிளப்பதற்கு அவர் ஒரு இரவு தான். காடைகளை கொண்டு போடுவது கொண்டு போடுவதற்கு ஒரு இரவு தான், ஒரு செகண்டு தான் அற்புதம் ஆண்டு செய்தார். ஏனென்றால் நம்ம ஆண்டு அற்புதத்தின் தேவன். இந்த வசனம் சொல்கிறது ஆதியாகமம் 26:24 பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எப்படி சொல்றாரு பாருங்க. அன்று ராத்திரியில இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு துறவெல்லாம் மூடப்படுகிறது. பெலிஸ்தன் மூடி விட்டார்கள், மூடிட்டே வர்றாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணி பண்ணி கடைசி வர்றாங்க. சித்னா எல்லாம் முடியுது. முடிஞ்சிட்டு இங்கே வந்து ஒருவேளை அவர் கவலையோடு படுத்திருக்கலாம். நான் அப்படி நினைக்கிறேன், கவலையோடு படுத்திருக்கலாம் ஈசாக்கு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன் தகப்பனாகிய உன் தகப்பன் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். என் அன்பு தேவச்சனமே, பாருங்க துறவெல்லாம் மூடப்படுகிறது. பெலிஸ்தன் அழிக்க வருகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, அன்று அவை கூட உடன்படிக்கை பண்ணுறார். உடன்படிக்கைன்னா அவை மூடினது உண்மை மகனே, அவை மூடினது உண்மை. உன்னுடைய துறவும் தகப்பனாருடைய துறவெல்லாம் மூடினது உண்மை. ஆனால் நான் உனக்கு ஒரு ரெகோபோத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். பார்க்கிற ஜனங்களை பார்த்து நம்ம ஆண்டவர் பேன் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை பரத்திலிருந்து வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்று சொல்கிற பாருங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட இருந்து உன்னோட கூட இருந்து நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் துறவை காண்பி ஆண்டு என்று அப்படி சொன்னார். உடன்படிக்கை என்று சொன்னார்.
உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய இந்த வசனம் சொல்கிறது 22 வசனம், பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது நமக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, ஆண்டு உடன்படிக்கை சொல் பண்ணுறாரு. பெலிஸ்தன் ஓடினது உண்மை மகனே, இந்த ராத்திரியிலே, நாளை அல்ல, அன்று ராத்திரியிலே ஒரு பெரிய மெராக்கல் கர்த்தர் செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுறார். நான் உனக்கு பழுகும்படி, பாருங்க, பழுகும்படிக்கு பெருகும்படிக்கு ஒவ்வொரு விருத்தி அடையத்தக்கதான ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். இந்த நாளில் எல்லா துறவுகளையும் ஒருவேளை மூடிவிட்டார்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு துறவை காண்பிக்கிறார், அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். பழுகி பெருகுகிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அவர் உடன்படிக்கையில் மாறாதவர். இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை தந்து கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்தப் போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் பார்ப்போம். பாருங்க, இன்றைக்கு யாக்கோவை போல நாம் அர்ப்பணிப்போமா? நான் எத்தனை ஆண்டவரை, நான் இதுவரைக்கும் ஜெபிக்கலை, இதுவரைக்கும் நான் ரட்சிக்கவே படலை, இதுவரைக்கும் நான் பைபிள் வாசிக்கலை, இதுவரைக்கும் நான் ஜெபிக்கலை, இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியலை, ஆலயத்துக்கு போகலை. ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு எல்லாம் சென்று கொண்டிருப்பீர்கள், ஆனால் இன்னும் சின்ன தவறுகள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கீழ்ப்படியவில்லை என்றால் இன்றைக்கு அர்ப்பணித்து, நான் ஆண்டவரை எத்தனை வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் என்னை மாற்றும் என்று கேட்பீர்களா? 12 விதமான ஆசீர்வாதம் தேவஜனமே, யாக்கோபுக்கு தான் 12 விதமான ஆசீர்வாதம் வேதத்தில், நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன ஆதியாகம 49 அப்படி இருக்கிறது, அழகாக எழுதியிருக்கு. 12 பிள்ளைகளுக்கும் கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 பவுலும் சீலாவை போல பாடுகள் மத்தியில் துதிப்பீர்களா? பாட்டு பாடுங்க, பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், எல்லா பாடலையும் பாடி பாடி கர்த்தரை ஆராதிக்க செபம் பண்ணி பாடி துதிக்க நானும் நீங்களும் செய்யும் பொழுது, கேசட்டு போடுங்க தப்பு இல்லை, டிவி போடுங்க தப்பு இல்லை, ஆனால் நீங்களும் பாட வேண்டும். நீங்கள் பாடலாம் பிசாசு ஓடுவோம். அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, நீங்கள் பாடும்போது அதோடு சேர்ந்து நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது சத்துருவின் எல்லா கிரியிலும் அழிக்கப்படும். உடன்படிக்கை நிறைவேறும். கர்த்தருடைய சொன்னார், பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் இருந்து நீங்கள் செழித்திருக்கிறதை அநேகர் பார்ப்பார்கள், அநேக கட்டுகள் அவிழ்க்கப்படும். யாக்கோவின் சாபத்தை நீக்கின ஆண்டவர், பவுலும் ஷீலாவுக்கு விடுதலை தந்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் இருக்கிறத நிரூபித்தவர், ஈசாக்கை பெருக பண்ணின உடன்படிக்கையில் மாறாதவர், அவர் உடன்படிக்கையில் மாறவே மாட்டார் தெய்வஜனமே. அந்த இரவு இந்த இரவாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பல இரவுகள் பல கண்ணீரோடு இருக்கீங்களோ, அநேக இரவுகள் தூக்கவில்லையோ, நாளைக்கு என்ன செய்வது? அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நாளைய மறுநாள் என்ன செய்வது? இல்லை, நாளைய நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஓ ஒவ்வொரு இரவும் நமக்காக தூதர்களை வைத்து பாதுகாக்கிற நம் அன்பு தெய்வம் நமக்காக உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறவர். நம்மை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையே. அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தரை துதித்து பாடுவீர்களா? அவரை ஆராதிப்பீர்களா? எவ்வளோ பாடலை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் பரம தேவ பிள்ளைகள் மூலமாக. பரலோகத்திலிருந்து பாடல் கொடுக்கிறாரே, பாடுவீர்களா? துதிப்பீர்களா? ஜெபிப்பீர்களா? பெரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் திருமண தடைகள், வேலை தடைகள், படிப்பு தடை, எதெல்லாம் மூளையை கட்டி வச்சிருக்காங்க வாலிபர்கள், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பா. அது அன்றைக்கு சிறைச்சாலை, இன்றைக்கு குடும்பமே சிறைச்சாலை மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் துதிக்க 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 எல்லா சத்துரும் ஓடுவான், திருப்பிண்டு போவான் தேவச்சனமே. அர்ப்பணிப்பீர்களா துதிப்பதற்கு? இன்றைக்கு துதிக்க விட மாட்டான், நீங்க தான் துதிக்கணும், ட்ரை பண்ணணும், பாடணும், வர்ஷிப் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச ராகத்தோட பாடி 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 எழும்புங்க, துதிங்க, பாடுங்க, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். ஈசாக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ரெண்டு காரியத்தை செய்தனா போதும், நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி உன்னை பழுக பெருக. அது அவர் வேலை, அது ஆண்டவர் வேலை. ஒன்று உங்களை, உன் குடும்பத்தை பழுக பண்ணுவார். குழந்தை பாக்கியம் இல்லையா? எது தேவை? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆண்டவற்றை இல்லைன்னு சொல்லுகிற காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு ஒரு இரவு போதும். நன்றி ஆண்டவரே, அவெல்லாம் செபிப்போமா? நம் ஆண்டவர் அற்புத தெய்வ ஜனமே, எத்தனை அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார்,
யோசித்து பாருங்கள். அவர் அதிசயமானவர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், ஓ யாக்கோபை போல பல விதத்தில் பல நாட்கள் ஒருவேளை தூங்காமல் கல்லை தலையில் வைத்து படுத்திருந்தாரே யாக்கோபு. பயம், தனிமை, அப்படி நீங்கள் தூங்காமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவில் என்று சொல்லி பேசி ஓவனுடைய பெயரை மாற்றி சாபத்தை நீக்கி ஓவனுக்கு விடுதலை கொடுத்தவனை 12 கோத்திரத்தில் தேவ ஜனமாய் கொண்டு வந்தாரே. அந்த இரவாய் உங்கள் இரவு, இந்த இரவு மாறட்டும் தேவச்சனமே. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிருபையை கொடுப்பீராக. இயேசுப்பா, அந்த இரவாய் மாறுவதாக, அந்த இரவாய் மாறுவதாக. ஒவ்வொரு விடுதலை இரவாய், ஒரு பவுலும் ஷீலாவும் துதித்த உடனே ஒரு விடுதலை இரவாய், கர்த்தரை கண்டடையத்தக்க அநேகருக்கு நிரூபிக்கத்தக்கதாய் அந்த இரவாய், விடுதலை இரவாய். எல்லாரையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அநேகருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும், இவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். இவருடைய சிறைச்சாலை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகள், பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற சாபத்தினாலும் பாவத்தினாலும் வியாதியினாலும் பயத்தினாலும் கடனினாலும் கண்ணீரினாலும் இல்லாமையினாலும் தனிமையினாலும் பிரிவினாலும் கட்டி வைத்து எல்லா கட்டுகளும் இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு பவுலுக்கும் ஷீலாவுக்கும் அவள் தெரியப்பட்டது போல இன்றைக்கு அதிர்ந்து அவிழ்ந்து போவதாக. நைம் ஆம் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடன்படிக்கையின் அப்பா ரத்தம் ஐயா, ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணீங்க, அது அந்த இரவாய் மாறட்டும் ஐயா. பெருகுகிற, வலுகுகிற, ஆசீர்வாதிக்கிற ஓ ரெகோபத் ஆண்டவர, யாருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையோ ரெகோபத் உருவாகுவதாக, கர்த்தர் செய்வீராக. நீர் அப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் செய்வீராக, செய்வீராக. என் ஜனத்துக்கு ஓ ரேகோபத் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். செய்ய போறதற்காய் ரேகோபத் அப்பா அர்ப்பணித்து விடுதலையும் ரேகோபத்தை வாங்கிக் கொள்ளட்டும். அசிவை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.